கொழும்பு வாழ் மக்களுக்கு முக்கிய தகவல். முழுவதுமாக முடங்கி போயுள்ள இலங்கை நாடாளுமன்றம் அதிர்ச்சி காரணம். அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் விடுக்கப்பட்டுள்ள விசேட பணிப்புரை. பெரும் நெருக்கடியில் இலங்கை, மற்றும் ஒரு விசேட வர்த்தமான வெளியீடு. இலங்கை மக்களுக்காக ஒரு சோகமான தகவல், மீண்டும் தாமதம். மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று 10 படுத்தியாளர் நீர்வெட்டு அமல்படுத்தப்படவுள்ளது. சனிக்கிழமை இரவு 10 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி வரையான காலப்பகுதியில் பின்வரும் பிரதேசங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதனால் எதல்கோட்டே, பிடக்கோட்டே, பெத்தனஹெட, மிரிகாடு, மடிவெல, தலப்பிட்டிய, உடகமுள்ள, எம்பொல்தெனிய, நுகேகொட ஆகிய பகுதிகளிலும், ஹைலெவல் வீதியில் விஜயராம சந்தையிலிருந்து 7 தபால் சந்தி வரையிலும் நீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களாக கடுமையான பொருளாதார நெருக்கடி நிலவி வருகின்றது. இதனால் அந்த நாட்டு பொதுமக்கள் உணவு மற்றும் எரிபொருள் எதுவும் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். மேலும் அந்நிய செலவாணி கையிருப்பு இல்லாததால் மற்ற நாடுகளில் இருந்து எண்ணெய், பெட்ரோல், டீசல், உரம் போன்றவற்றை இறக்குமதி செய்ய முடியாமல் அந்த நாடு திணறி வருகின்றது. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டால் அத்தியாவசிய பணிகள் எதுவும் நடக்காமல் முடங்கி போயுள்ளது. பள்ளி, கல்லூரிகள் மற்றும் சில அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ளன. தற்போது இலங்கை நாடாளுமன்றம் முடங்கி போயுள்ளது. தேவையில்லாமல் பெட்ரோல் செலவை தடுப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்குகளில் பெட்ரோல் டீசல் வாங்குவதற்காக வாகன ஓட்டிகள் மணிக்கணக்கில் காத்திருக்கின்றார்கள். ஆனாலும் எரிபொருள் எதுவும் இல்லாததால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இன்றும் நாளையும் பங்குகளுக்கு குறிப்பிடப்பட்ட அளவு பெட்ரோல் விநியோகம் செய்யப்படும் என இலங்கை அரசு அறிவித்துள்ளது. குறித்த சூழ்நிலையில் டீசல் வாங்குவதற்காக இலங்கையில் உள்ள ஒரு பங்கில் 5 நாட்களாக காத்திருந்த 63 வயது லாரி டிரைவர் மயக்கி விழுந்து இறந்துள்ளார். பொருளாதார ரீதியாக இலங்கை கடுமையான பாதிப்பை சந்தித்து வரும் சூழலில் இந்திய வெளியுறவு செயலாளர் வினய் மோகன் குவாத்ரா தலைமையிலான 4 பேர் கொண்ட அதிகாரிகள் குழுவினர் இலங்கை சென்றனர். அவர்கள் அந்த நாட்டு அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பின் போது இலங்கையில் தற்போது நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி, கடனுதவி அளிப்பது உள்ளிட்டவைகள் குறித்து விவாதித்தனர். அப்போது இந்திய அதிகாரிகள் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் இலங்கை பொருளாதார பாதிப்பிலிருந்து மீளுவதற்கு தேவையான உதவி வழங்கப்படும் என்று, இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து உதவி செய்யும் என்று அவர் உறுதியளித்தார். பொதுமக்களின் கோரிக்கைக்கு அமைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிலத்தடி எரிபொருள் சேமிப்பு தாங்கிகளை திறப்பதில் தலையிட வேண்டாம் என போலீஸ் தலைமையகம் அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் பணிப்புரை விடுத்துள்ளது. எரிபொருள் விநியோகிப்பது நிறுத்தப்பட்டதும் நிலத்தடி எரிபொருள் சேமிப்பு தாங்கிகளை திறக்குமாறு வரிசையில் காத்திருக்கும் மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் போலீசாரிடம் கோரிக்கை விடுப்பதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் நிலத்தடி எரிபொருள் சேமிப்பு தொட்டிகளை திறக்க போலீசார் தலையிட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதும் கண்காணிக்கப்பட்டது. எரிபொருள் தாங்கிகளை திறப்பது போலீசாரின் கடமை அல்ல. அதிகாரம் பெற்றவர்களுக்கு மாத்திரமே எரிபொருள் சேமிப்பு தாங்கிகளை திறக்க முடியும். போலீசார் தலையிட்டு இவ்வாறு எரிபொருள் தொட்டிகளை திறக்க முயன்றால் நாசாகர்களோ அல்லது விபத்தாலோ ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் சம்பந்தப்பட்ட போலீசாரை பொறுப்பேற்க வேண்டும். எனவே எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உள்ள நிலத்தடி எரிபொருள் சேமிப்பு தொட்டிகளை திறக்குமாறு பெட்ரோல் நிலையங்களில் பணி இருக்கும் காவலாளர்களையோ மற்ற போலீசாரையோ வற்புறுத்த வேண்டாம் என போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கால்நடை தீவன உற்பத்திக்காக அரிசி அல்லது நெல்லை விற்பனை செய்வதையோ அல்லது பயன்படுத்துவதையோ தடை செய்ய விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நுகர்வு விவகார அதிகார சபையினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. 2003 ஆண்டின் 9 இலக்க பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் சட்டத்தின் 10 பிரிவின் கீழ் உரித்தளிக்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் செயற்படுகின்ற பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையானது விலங்குணவு தயாரிப்புக்கு நேரடியாகவோ அல்லது உள்ளூராகவோ ஏதேனும் அரசி அல்லது நெல்லினை இறக்குமதியாளர், உற்பத்தியாளர், வியாபாரி அல்லது விநியோகத்தரவர் இறக்குமதி செய்யவோ, விற்பனை செய்யவோ, காட்சிப்படுத்தவோ அல்லது விற்பனைக்கு விடவோ, களஞ்சியப்படுத்தவோ, கொண்டு செல்லவோ, விநியோகிக்கவோ அல்லது வாங்கவோ அல்லது கொள்வனவு செய்யவோ முடியாது என பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கைக்கு வரவிருந்த எரிபொருள் கப்பல் மீண்டும் தாமதமடைந்துள்ளதாக அதனுடைய தொடர்புடைய நிறுவனங்கள் கனியவள கூட்டு தாபனத்திற்கு அறிவித்துள்ளது. இந்த தகவலை எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகரன் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 40,000 மெட்ரிக் டன் எரிபொருள் தாங்கிய கப்பல் நேற்று தினம் நாட்டி வந்தடையவிருந்தது. இருப்பினும் குறித்த எரிபொருள் கப்பல் வருவதற்கு மீண்டும் தாமதமடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த கப்பல் இலங்கை வரும் நாள் பற்றி பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு வாழ் மக்களுக்கு முக்கிய தகவல். முழுவதுமாக முடங்கி போயுள்ள இலங்கை நாடாளுமன்றம் அதிர்ச்சி காரணம். அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் விடுக்கப்பட்டுள்ள விசேட பணிப்புரை. பெரும் நெருக்கடியில் இலங்கை, மற்றும் ஒரு விசேட வர்த்தகமான வெளியீடு. இலங்கை மக்களுக்காக ஒரு சோகமான தகவல், மீண்டும் தாமதம்.